தாயின் மாதம் இது அல்லவோ இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர் தேவதாயின் மாதம் இது அல்லவோ தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமீன். சானு கிரியேஷன்ஸ் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொள்கின்றேன். அன்னையுடைய வணக்க மாதத்தில் அன்னையுடைய ஆசிரை அதிகமாக பெற உங்களுக்காக நான் சொல்கிறேன். அன்னையுடைய வணக்க மாதம் 24 நாள். அன்னை மரியாவுடைய மரணம். பிறக்கின்ற அனைவரும் இறப்பது என்பது வாழ்க்கையினுடைய நியதி. எந்த மனிதன் பிறக்கிறாரோ அல்லது எந்த பொருள் பிறக்கிறதோ அதற்கு இறப்பு என்ற ஒன்று உண்டு. இதை நாமும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இறப்பை சந்திக்காத மனிதர்கள் எவரும் இல்லை. அதே போல பிறந்த அன்னை மரியா இறக்கின்றாள். அன்னை மரியாவுடைய பிறப்பு என்பது மாசற்ற தூய்மையான ஒரு பிறப்பு, பாவமற்ற ஒரு பிறப்பு. அதே போல் தான் அன்னை மரியாவுடைய இறப்பு என்பதும் துன்பங்கள் நிறைந்த இறப்பு அல்ல, அல்லது வேதனைகள் நிறைந்த இறப்பு அல்ல, முதுமையினால் ஏற்பட்ட இறப்பு அல்ல. மாறாக இறைவன் அவர்களை அன்பு செய்ததால் அவரை அவர் ஏற்றுக்கொள்கின்றார். இந்த உலகை விட்டு அன்னை மரியா செல்கின்றார். மூன்றாவது, அன்னை மரியா என்பவள் இறக்கின்ற அனைவருக்கும் அடைக்கலமாகவும் இருக்கின்றாள். அன்னை மரியாவுடைய வாழ்வு 3 நாட்களுக்கு பிறகு உடலோடு ஆன்மாவோடு விண்ணகத்திற்கு எடுத்து செல்கின்ற நிகழ்வை நாம் பார்க்கிறோம். பாவமற்ற ஒரு பிறப்பு, பாவமற்ற ஒரு வாழ்வு, பிறரன்பு பணிகளை செய்கின்ற ஒரு செயல், கடவுளை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவரை நம்பி அவருக்கு மட்டுமே கீழ்ப்படிந்த ஒரு வாழ்வு, தன்னுடைய திரு தூதர்களுக்கு துவக்க கால கிறிஸ்தவர்களுக்கு இயேசுடைய வாழ்வை கற்றுக் கொடுத்து அவருடைய பணி செய்வதற்கு அனுப்பி வைக்கின்ற நிகழ்வு, தான் துன்பத்தில் இருந்தாலும் பிறரை தேடி சென்று அவருடைய துன்பத்தில் பங்கு கொள்கின்ற அந்த வாழ்வு, அனைத்தும் அன்னை மரியாவுக்கு நிலைத்த விண்ணக வாழ்வை, புனித வாழ்வை கொடுக்கின்றது. புனிதர்களுக்கெல்லாம் தலை சிறந்தவள், புனிதர்களுக்கெல்லாம் முன் மாதிரியாக இருந்து இறைவனம் பரிந்து பேசுகின்ற ஒரு தாயாக இருக்கின்றார். எப்போதெல்லாம் அன்னை மரியாவை தாயே என்று அழைத்து நாம் வேண்டுகின்றோமோ அப்போதெல்லாம் தாயினை நிறைந்த உள்ளத்தோடு நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பவள், தன்னுடைய தேவைகளுக்காக இறைவனிடம் பரிந்து பேசுபவளாக இந்த தாய் இருக்கின்றாள். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பிறந்திருக்கிறோம். நாம் இறப்பது உறுதி. நம்முடைய இறப்பு எப்போது என்று யாருக்கும் தெரியாது. நாம் பாவ சூழலிலே பிறந்திருக்கிறோம், பாவ சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் இறக்கின்ற பொழுது எப்படி இறப்போமோ என்பது நமக்கு தெரியாது. ஆகவே பாவ சூழலிலே பிறந்தால் இவ்வுலக வாழ்க்கையிலே அன்னை மரியாவை போன்று பிறரன் பணிகளை செய்கின்ற பொழுது துன்பத்தில் இருக்கின்ற மக்களை தேடி சென்று அவருடைய துன்பத்தை தாங்கிக் கொள்கின்ற பொழுது நாமும் அன்னை மரியாவை போன்று இவ்வுலக வாழ்க்கையிலே வாழ்கிறோம். அன்னை மரியா அதற்கு நமக்கு ஆசி வழங்குவாராக. ஜெபிப்போமாக. தாயும் ததைமாக இருந்து வழிநடத்தி வர அன்பு இறைவா, அன்னை மரியா இவ்வுலக வாழ்க்கையிலே பாவமற்ற வாழ்க்கையை வாழ்ந்தது வந்து நாங்கள் இவ்வுலக வாழ்க்கையிலே பாவமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான அருளை அன்னை மரியா எங்களை பாவங்களை மன்னித்து எங்களை ஏற்றுக்கொண்டு நல் பணி செய்வதற்கு பிறரன்பு பணி செய்வதற்கான வழிகாட்டுதலை தாரும். சிறப்பாக கொரோனாவுடைய பாதிப்பு அதிகமாக பரவிக்கொண்டிருக்கின்ற காலங்களிலே நாங்கள் அனைவரும் பாதுகாப்போடு வாழ்வதற்கும் பாதுகாப்போடு பணி செய்வதற்கும் நோய் தொற்று ஏற்பட்டவர்களுக்கு பாதுகாப்போடு சென்று உதவி செய்வதற்கான மனநிலையை நீர் எங்களுக்கு தார். தந்தையே, அன்னை மரியா துன்பத்தில் இருக்கின்ற பொழுது எலிசபெத் அம்மாளுடைய துன்பத்தை தாங்கிக் கொண்டது போன்று
துன்பமான உலகத்திலே துன்பமான சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்களும் பிறருடைய துன்பத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக எங்களுடைய பணிகளை முன்னெடுப்பதற்கான ஆசீரை அருளையே தான். தந்தையே, நோய் தொற்றின் காரணமாக இறந்த அனைத்து ஆன்மாக்களையும் நீர் விண்ணகத்திலே ஏற்றுக்கொள்ளும். நோய் தொற்று ஏற்பட்டு விடுமோ என்ற பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் நீர் அன்னை மரியா வழியாக பாதுகாப்பையும் பராமரிப்பையும் கொடுத்து ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி காக்க வேண்டும் என்று இறைவா உம்மை நோக்கி வந்து ஆடுகின்றோம். ஆமீன். இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயான் உங்களனை வரை நிறைவகாசி நடத்தி காப்பானாக.